ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 18:4 இந்த விடுபட்ட வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், எதின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துலேயும் ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே போல் ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு என்னென்னா, மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்குமா, அது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, எதின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். அப்போது இங்கே விடுபட்ட வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுங்க, 18 முழுமையாக வாசிங்க. அதில் 4 வசனத்தை வாசிச்சுட்டு இங்கே விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஆன்சரை மறக்காமல் பதிவு செய்யுங்க. உங்கள் பதில்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்குமா, அப்போது எதின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும், கண்டுபிடிச்சி சொல்லுவீங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் அநேக பிறந்த நாட்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்களாக. திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் எழுதுங்கள்.